ஹாய் கைஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அசோக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ரோஸ்ட் கிங்னு ஒரு ஹோட்டலுக்கு நம்ம ரிவ்யூ வந்திருக்கோம். கூட என் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. ஏன்னா வழக்கமாக நான் ரிவ்யூ பண்ணவோ அவங்க என்ன சொன்னேன், நீ என்ன ரிவ்யூ பண்ணுற, ஒழுங்காகவே ரிவ்யூ பண்ண மாட்டேன்ற, அப்புறம் எப்படி சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு கேட்டாங்க. சரி, இன்னைக்குலேருந்து நீங்களே கூட வாங்க, நீங்களே ரிவ்யூ பண்ணுங்கன்னாங்க. இவங்ககிட்ட தான் ஒரு 10 வருஷமாக ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னிலேருந்து இவங்களும் கூட சேர்ந்து எனக்கு ரிவ்யூ பண்ணுங்கள். வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. எடுத்தோனே திஸ் இஸ் கிராப். கீழே பார்த்தீங்கன்னா கிராபோட பீஸ் இருக்கு. வாவ், அந்த மைனஸில் டிப் பண்ணி சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கு. அடுத்து நம்ம பர்கர் சாப்பிட்றோம். இது வந்து ஃபிஷ் ஃபில்லட் பர்கருன்றாங்க. உள்ள ஃபிஷ் ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்கள். அடடடடடா, வாய்ப்பில்லை மேடம். டேஸ்ட் எப்படி இருக்கு? அவ்வளோதானே உங்கள் ரிவ்யூ? அவ்வளோதானே. இந்த பர்கர் எப்படி இருக்குன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. உள்ளே ஃபிஷ்ஷோட ஸ்டஃபிங் செம்மையாக இருக்குது. அந்த மைனஸோட டிப் பண்ணி அந்த உள்ளே வச்சுருக்காங்க. அந்த ஸ்டஃபிங்கே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா காரமும் இல்லாமல் ஸ்வீட்டாகவும் இல்லாமல் இன்பிட்வீனில் செம்ம டேங்கியாக சூப்பராக இருக்குது. மஸ்ட் ஐட்டம்னா நான் இதை சொல்வேன், சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் மாதிரியே இருக்கேன். பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியோட இங்கே ரொம்ப கம்மி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். நம்ம டேஸ்ட் இருக்கா கேஎஃப்சி டேஸ்ட்னா? சூப்பர், எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட கேஎஃப்சியோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது. ஆனால் கேப்சில் சோடாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்பைஸும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஃபிஷ் ஃபில்லட் நெக்ஸ்ட் ஐட்டம். இது அப்படியே மைனஸில் டிப் பண்ணி எடுத்து இதையும் அப்படியே சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட போகிற ஐட்டம் வந்து ஷ்ரிம்ப் மீல்னு சொல்லி ஒன்று போட்டுருவோம். எப்படின்னா பன்னு வித்து ப்ரான் ப்ளஸ் இந்த சாஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன சாஸ்னு தெரியல, பட் லெட் மீ டேஸ்ட் இட் ஃபஸ்ட். சூப்பராக இருக்குங்க. ஸ்வீட்டு இதை உள்ள வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஷ்ரிம்ப்ன்றாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி இருக்கு. செம்ம ஸ்வீட்டாக இருக்கு, செம்மையாக இருக்குது. பேசிக்காக எனக்கு ஸ்வீட் பிடிக்கும். இது பண்ணும் ஸ்வீட்டு, உள்ளது அந்த சுவாசம் ஸ்வீட்டு செம்மையாக இருந்தது. யூ வாண்ட் டு டேஸ்ட் இட்? சூப்பராக இருக்குதுங்க. இது கூட அவங்க என்ன பண்ணாங்க, 8 பீசஸ் வந்து ப்ரான் தராங்க. ஒரு ஃபுல் ப்ரான் வந்து ஃப்ரைட் பண்ணி தராங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
சூப்பராகுது. இதுவும் டேஸ்ட் வைஸ் சூப்பர், அல்டிமேட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, ப்ளஸ் கேபேஜ் இருக்குது, ப்ளஸ் ஆனியன் இருக்குது, ப்ளஸ் அதோட ஸ்வீட்டும் இருக்குது, மில்க்கும் இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக, டெசர்ட் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது, செம்ம இனிப்பு. ரிப்பன் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட், ஒரு மாதிரி ஸ்வீட்டு புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கலவையாக ஒரு மிக்சடாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு அது. ஆக்சுவலாக அந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடையை பற்றி கூகுள் மேப்பில் போய் ரிவ்யூ கொடுத்தா இந்த லெமன் ஜூஸ் ஃப்ரீயாக தராங்க. இங்கே வந்து சாப்பிட்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கணும்.